ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு தியேட்டர் வீடியோவில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். என் பேர் தினேஷ் கிருஷ்ணன். நாம் இன்னைக்கு பெங்களூர் பனர்கட்டா ரோடில் இருக்கிற ராயல் மீனாட்சி மாலில் இருக்கிற சினிபோலிஸ் மல்டிப்ளெக்ஸை தான் பார்க்க போகிறோம். நாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த சினிபோலிஸ் மல்டிப்ளெக்ஸோட தியேட்டர் ப்ரைஸிங்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் இங்கே அதோடய ப்ராசஸ் என்ன, டிக்கெட்டிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாகவே இருந்தது. இங்கே வீட்டிலேருந்து இங்கே வரணுன்னாலே நான் பைக்கில் வரணுன்னா இந்த மாலுக்கு வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஆகும். நான் வந்து இங்கே பெங்களூரில் இருக்கிற ஹலசூரில் இருக்கிறேன். ஸோ ஹலசூர்லேருந்து இங்கே வரணும்னா 2 மணி நேரம் ஆகும். நல்ல டிராஃபிக்கு இல்லாமல் நம்ம பைக்கில் வரணும்னா, சப்போஸ் டிராஃபிக்லாம் இருந்துச்சுன்னா 3 மணி நேரம் ஆயிரும். சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல நீங்கள் படம் பார்க்குறீங்க அப்படின்னா ஏன்டா படம் பார்க்குறோன்னு ஆயிரும். என்ன தான் அந்த மாலில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் உங்களுக்கு அந்த ட்ராவலிங் டைம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ ட்ராவல் கம்மியாக ஏதாவது மால் இருந்ததுன்னா அந்த மால் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு மாலாக இருக்கும். இதை நான் சஜஸ்ட் பண்ணுறது எந்த தியேட்டர் இருந்தாலும், எந்த தியேட்டருக்கு நீங்கள் பார்க்கணுன்னு இருந்தாலும். இது பெங்களூர் வீடியோவில் செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ வந்து ட்ரினிட்டியில் இருக்கிற நம்ம லூடோ மாலை பற்றி போட்டிருப்போம். லூடோ மாலில் இருக்கிற ஐநாக்ஸ் தியேட்டரை பற்றி போட்டிருப்போம். மறக்காமல் அந்த வீடியோவை நான் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்ததுன்னா போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம், அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்னல சினிபோலிஸ் வந்து சென்னையில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சினிபோலிஸில் 110 ரூபாய்க்கே டிக்கெட் இருக்குது, அதுவும் பெங்களூரில். பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தியேட்டர்ஸ் மட்டும்தான் இந்த 110 ரூபாய் டிக்கெட் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த ராயல் மீனாட்சி மாலில் இருக்கிற இந்த சினிபோலிஸ் மல்டிப்ளெக்ஸ். இந்த ப்ரைஸிங்கில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. தயவு செஞ்சு வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனால் இந்த ப்ரைஸிங்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இந்த ப்ரைஸிங் வந்து எப்போ இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 வீக் கழித்து சினிபோலிஸ் மல்டிப்ளெக்ஸ் இங்கே செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. சாரி, சினிபோலிஸ் மல்டிப்ளெக்ஸ் இங்கே லாஸ்ட் 2 ஃப்ளோரில் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் ஃப்ளோர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா படம் பார்த்துட்டு வெளில வரவங்களுக்கு. லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஃப்ளோரில் தான் தியேட்டர்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து 7 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அதில் வந்து 6th ஸ்க்ரீனில் தான் லேசர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து இங்கே டைட்டில் பார்த்தீங்கனாலே சினிபோலிஸ் லேசர் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லேசர் ப்ரொஜெக்ஷன் வந்து எல்லா ஸ்க்ரீனுக்குமான பார்த்தா இல்லை, வெறும் 6th ஸ்க்ரீனில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் எந்த லேசர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிரைட்டஸ்ட் லேசர் ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்டர் DP4K60L அப்படின்றது தான் இந்த ஸ்க்ரீனில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டர் நேம் வந்து பிரைட்டஸ்ட் ப்ரொஜெக்டர்னு சொல்கிறதாலவோ என்னவோ தெரில, உள்ளுக்குள்ள எல்லா இடத்தையுமே வந்து டார்க்காக வச்சுருக்கானுங்க. அதனால் வந்து உள்ளே வந்து அந்த சீட்டோட லைட்டிங் மட்டும்தான் தெரியும். மற்றபடி வந்து நீங்கள் ஏறி போனீங்கன்னா அது மேடு பள்ளமாக இருக்கா, அதாவது வந்து ஸ்டெப் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியாது. லைட்டு கூட போட மாட்டாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைட்டஸ்ட் ப்ரொஜெக்டர்னாலேயோ என்னவோ தெரியல, இந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து செமையாக இருந்துச்சு. இங்கே ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஒரே நேரம் இன்டர்வெல்லாம் விட்டாங்கன்னா, இல்லை ஒரே நேரத்தில் ஷோ டைமிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் ஆகுதுன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து இந்த பாப்கார்ன் சைடு, இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் சைடு போகவே வேணாம். காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆஃபர் இருந்ததுன்னா, சப்போஸ் ரிஃப்ரெஷ்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போய் வாங்கலாம். அதுக்கு பதிலாக அதெல்லாம் வாங்காமல் வெறும் படம் மட்டும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதை தான் நானும் சார். தியேட்டருக்குள்ளே இன்டீரியர்ஸ் எப்படி பிரைட்னஸாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேனோ, ஸ்க்ரீனும் வந்து ரொம்ப நல்லா பெருசாகவே இருந்தது. இந்த ஸ்க்ரீன் தான், அதாவது ஸ்க்ரீன் 6 தான் இருக்கிறதே பெரிய ஸ்க்ரீனும் கூட. ஆனால் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா 7.1, ஆனால் டால்பியா இல்லை டிடிஎஸ்ஸா அப்படின்றத எந்த இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ணலை. எந்த இடத்துலையுமே சரி, இங்கே நம்ம தமிழ்நாட்டு தியேட்டரில் இருக்கிற மாதிரி டால்பி அட்மாஸ் ஆர் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளாம் வந்து ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. ஒரு சில பட்ஜெட் தியேட்டர்ஸ் இங்கே சரௌண்டிங்கில் இருக்குது, அந்த தியேட்டரில் தான் அந்த ஆடியோ ஃபெசிலிட்டிஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத போடுறாங்க. அதுலேயும் 7.1ன்றதை தான் பெருசாகவே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் இங்கே மெஜாரிட்டி ஸ்க்ரீன்ஸில் வந்து டால்பி அட்மாஸ் கிடையாது. சீட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. நம்மளோட நார்மல் சீட்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம பிவிஆரில் போய் பார்த்தாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சீட்ஸு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சீட்ஸ் மாதிரி தான் இருந்தது. நம்மளால் ஸ்லைடிங்லாம் சாஞ்சிக்கலாம் முடியாது. அதுவே ஒரு பொசிஷனில் இருந்திருக்கும். அந்த பொசிஷனில் நம்ம சாஞ்சி உட்காந்து படம் பார்க்கறது தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெங்களூரில் எப்போவுமே வேரியபிள் ப்ரைசிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த வேரியபிள் ப்ரைசிங் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால தான் வந்து ஒரு சில டைமில் வந்து நல்ல படங்கள்லாம் வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு பஸ்ஸை பிடிச்சிட்டு கூட வந்து பார்த்துட்டு போயிடலாம். அதுவும் நல்லா பாப்கார்ன்லாம் தின்ட்டு போயிடலாம். ஆனால் இங்கே நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு ஃபேமிலி, அதாவது நான் ஒரு சொல்கிறேன், ஒரு சிங்கிளாக சொல்கிறேன், ஒரு சிங்கிளாக இல்லை வந்து ஒரு கப்பலாக நீங்கள் போய் படம் பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4000 ரூபாவது மொய் வச்சு தான் ஆகணும். அதாவது வந்து நான் சொல்கிறது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெங்களூரில் இருந்தாலோ இல்லை அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த டிக்கெட் ப்ரைஸிங்லாம் எப்படி மாறுது அப்படின்றத. உங்களுக்கே டைம் இருந்ததுனாலும் நீங்கள் புக் மை ஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள், பெங்களூர் சூஸ் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு தேட்டர் சூஸ் பண்ணுங்கள், அதாவது பெரிய தேட்டர்ஸ் நான் சொல்கிறேன், பிவிஆர் ஐநாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய தேட்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணுங்கள். அதில் சூஸ் பண்ணிவிட்டு நீங்களே வேரியபிள் ப்ரைஸிங் பார்ப்பீங்க, அதுலேயே நீங்கள் நோட் பண்ணுங்க. மார்னிங் வந்து ஒரு ப்ரைஸிங் இருக்கும், மதியானம் ஒரு ப்ரைஸிங் இருக்கும், ஈவினிங் ஒரு ப்ரைஸிங் இருக்கும், எண்டு ஒரு ப்ரைஸிங் இருக்கும், சப்போஸ் வந்து வீக்கெண்ட்னால் ஒரு ப்ரைஸிங் இருக்கும். இப்போதைக்கு வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா 480 ருபீஸ் ஹையஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து எந்த பெரிய படங்களும் வரல அப்படின்றதுனால. சப்போஸ் பெரிய படங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா 750 ருபீஸ்க்கு மேலேயே சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் போன வருஷம் போட்ட பிக்சல் வீடியோ, விஆர் மாலில் இருக்கிற பிக்சல் வீடியோ தான் வந்து நம்ம சேனலில் ஹையஸ்ட்டு வியூஸ் போயிருக்கு, அதாவது காப்பிரைட் கண்டென்ட்டாக இல்லாமல். ஸோ அந்த பிக்சல் மாலில் நம்ம செலிப்ரேட் பண்ணோம், சாரி பிக்சல் ஸ்க்ரீனை வீடியோ பார்த்ததுக்கு செலிப்ரேட் பண்ணுற விதமாக நாம் இந்த பெங்களூரில் இருக்கிற ஓரியன் மாலில் இருக்கிற பிக்சல் ஸ்க்ரீனை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஸோ அந்த ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாகவே வரும். ஸோ இந்த பிக்சல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட்டு அதாவது வந்து டீலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், சாரி ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த ப்ரீமியம் சிட்டிங் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோஸை மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை மறக்காமல் ஃபாலோ காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் ட்விட்டரில் வந்து ஒரு போல் எடுத்து நீங்கள் நான் இந்த அயோத்தி மூவிக்காக வந்து 10 ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து நாம் இப்போது இந்த சேனல் ஆரம்பித்து கிவ்அவே வந்து எல்லா டைமுக்கும் டிக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்காம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் கிவ்அவே கொடுக்கணும், அதாவது வந்து கிவ்அவே சஜஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை சொல்லுங்கள். மேக்ஸிமம் பட்ஜெட் வந்து 1000 ருபீஸ் தான், ஏன்னா நாங்கள் வந்து இன்னும் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிருக்கே தவிர நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து காசுலாம் வரலை, அதாவது வந்து அந்த த்ரெஷ்ஹோல்டே நான் மீட் பண்ணலை இன்னும் காசு வர்றதுக்கு. ஸோ அதனால் வந்து 1000 ருபீஸ் தான் நம்ம பட்ஜெட்டு. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன கிஃப்ட்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றத பாருங்கள். அதாவது 1000 ருபீஸ் சொன்னது வந்து 1st, 2nd, 3rd 3 பேருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை, சாரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிகே ரைசஸ் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சினிமா பற்றின டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நானும் உங்களை மாதிரி தான் ஒருத்தன் முன்னாடி போய் உட்காந்து படம் பார்க்குறேன், என் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். மாலில் தான் காசு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியில் வந்து ஒரு இடத்துல பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தா பிரியாணி சர்வீஸும் சரியில்லை, பிரியாணியும் நல்லா இல்லை. ஆனால் பிரியாணி பார்க்குறதுக்கு மட்டும் ஹைதராபாத் பிரியாணி மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா டெம்ப்டிங்காக இருந்தது, ஆனால் சாப்பிட்டா ஒன்றுமே நல்லா இல்லை. வெறும் பச்சை கலர் அந்த சாஸை போட்டு மிக்ஸ் பண்ணி க்ரீன் சில்லி சட்னின்னு குத்த வச்சிருக்கலாம், பிரியாணியை வந்து வாயில் கூட வைக்க முடியல, சும்மா போஸ்ட்டுக்காக நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் எடுத்து போட்டுருக்கு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வெளியில் எங்கேயும் சாப்பிடாதீங்க, வீட்டில் சாப்பிடுங்க. அப்படி வீட்டில் சாப்பிட்டா தான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். எப்பயாவது வெளியில் சாப்பிடுங்க, எப்போவுமே வெளில சாப்பிடாதீங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டிகே சைனிங் ஆஃப். டாடா பை பை. See you.